சிந்து ரத்னா நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் நீர்மூழ்கி கப்பலில் நிகழ்ந்த 7 விபத்துகளின் பட்டியலை தற்போது பார்ப்போம். கடந்த ஆகஸ்ட் 14 INS சிந்து ரக்ஷக் நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 18 பேர் உயிரிழந்தனர். பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 1 INS கொன்கன் நீர்மூழ்கி கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அதே மாதம் 23 INS தால்வார் என்ற நீர்மூழ்கி கப்பல் மீன்பிடி கப்பல் மீது இடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது. 4வதாக இந்த ஆண்டு ஜனவரி 1 தொடக்கத்தில் INS பெட்வா நீர்மூழ்கி கப்பலின் மேற்பரப்பில் இருக்கும் சோனார் டோமில் சிதைவு ஏற்பட்டதன் காரணமாக விபத்து ஏற்பட்டது. பின்னர் அதே மாதத்தின் 17 INS சிந்துகோஷ் நீர்மூழ்கி கப்பலில் உட்கட்டமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 21 INS விபுல் கப்பலில் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டது. ஜனவரி 30 INS ஏர்வாட் நீர்மூழ்கி கப்பலின் இயற்கையில் ஏற்பட்ட சேதம் காரணமாக விபத்து ஏற்பட்டது. இதில் குறிப்பாக கடந்த ஜனவரி 1 மட்டும் 4 விபத்துகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.